வெல்கம் ஸ்டூடண்ட்ஸ் டுடே வி ஆர் கோயிங் டு சி யூனிட் டென் சேஞ்சஸ் அரௌண்டர்ஸ் இப்போ நாம் லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் கந்தன் குப்பன் அப்படின்னு ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு விறகு வெட்டி அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் விறகு வெட்ட காட்டுக்கு போவாங்க ரெண்டு பேரும் ஒன்றாதான் விறகு வெட்டிக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க அப்படி ரெண்டு பேரும் ஒன்றா விறகு வெட்டிக்கிட்டு வரும்போதே கந்தன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக விறகு வெட்டியிருப்பான் குப்பனால் கந்தன் அளவுக்கு விறக வெட்ட முடியாது அதனால் குப்பன் போய் கந்தன்கிட்ட கேட்குறான் கந்தா கந்தா நீ மட்டும் எப்படி அதிகமாக விறக வெட்டுற ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் தானே விறக வெட்ட போகிறோம் விறகு வெட்டி எடுத்துக்கிட்டு வர்றோம் அப்படி இருக்கும்போது உன்னால் மட்டும் எப்படி அதிகமாக விறக வெட்ட முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு கந்தன் சொல்கிறான் நான் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வெட்டுவேன் அதனால் என்னால் அதிகமாக விறக வெட்ட முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அடுத்த நாள் குப்பனும் கந்தன் ரெஸ்ட் எடுக்கும் போதெல்லாமே எல்லாமே குப்பனும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் விறக வெட்டுவான் இருந்தாலும் கந்தன் அளவுக்கு குப்பனால் விறக வெட்ட முடியல உடனே குப்பனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது கந்தன் எப்படி விறகு வெட்டுறான் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த நாள் மறைஞ்சிருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறான் உடனே அதே போல் அடுத்த நாள் கந்தன் விறகு வெட்டும்போது என்ன பண்ணுறான் ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பார்க்குறான் அவன் ரெஸ்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுறான் கந்தன் கோடாரினுடைய முனைகளை தீட்டுறான் முனைகளை தீட்டி வெட்டும்போது என்னாகுது அப்படின்னா அவன் ஈஸியாக அவனால் விறகை அதிகமாக வெட்ட முடியுது உடனே குப்பன் போய் என்ன கேட்குறான் கந்தா கந்தா ஏன் கோடாரினுடைய முனைகளை தீட்டி தீட்டி விறக வெட்டுற அப்படின்னு சொல்லி அதுக்கு கந்தன் சொல்கிறான் கோடாரினுடைய முனைகள் மழுங்கி போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக விறக வெட்ட முடியாது கஷ்டமாக இருக்கும் விறக வெட்டுறதுக்கு அதுக்கு தான் கோடாரினுடைய முனைகளை தீட்டி தீட்டி விறக வெட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் குப்பனை என்ன பண்ணுறான் உடனே கோடாரினுடைய முனைகளை தீட்டி விறக வெட்டுறான் அப்படி விறக வெட்டும்போது கந்தன் அளவுக்கு குப்பனும் விறக வெட்டிடுறான் உடனே குப்பனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாம்ளும் கந்தன் அளவுக்கு விறக வெட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இதிலிருந்து இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க கோடாரினுடைய முனைகளை வே தீட்டி விறக வெட்டும் போது அதிகமாக விறக வெட்ட முடியுது அதே போல் தான் நாம்ளும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் அதாவது நம்மளுடைய மூளையை வந்து பட்டை தீட்டிக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய மூ மூளையை பட்டை தீட்ட தீட்ட தான் என்னாகும் அப்படின்னா வயிறை மாதிரி ஜொலிக்கும் அதாவது அறிவுபூர்வமாக நிறைய நாம் கற்றுக்கிட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அதனால் குழந்தைகளே நம்மளுடைய மூளையை நல்ல காரியத்துக்காக நாம் வளர்த்துக்கணும் வாழ்க்கையில் நிறைய சாதித்து முன்னுக்கு வரலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது நீங்கள் கதையை கேட்டீங்க அடுத்தது நாம் லெசனுக்கு போகலாமா டுடே நம்ம பார்க்க போகிற லெசன் சேஞ்சஸ் அரௌண்டஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வாட் இஸ் சேஞ்சஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கேன் பி சேஞ்சு இன்ட்டு அனதர் ஃபார்ம் இட் இஸ் கால்டு சேஞ்சஸ் எக்ஸாம்பிள் மில் டர்னிங் இன்டு கர்ட் மெல்டிங் ஆஃப் ஐஸ் கியூப்ஸ் ஸ்பைலேஜ் ஆஃப் ஃபுட் எக்ஸெட்ரா ஹேவ் யூ எவர் விசிட்டட் குதிப்பினார் இன் டெல்ஹி தேர் யூ கேன் சீ எ ரஸ்ட் ரெசிஸ்டண்ட் அயன் பில்லர் இட் ஹேஸ் நாட் ரெஸ்டட் ஃபார் மோர் தேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் குதிப்பினாரில் இருக்க அயன் பில்லர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆகியும் இன்னும் ரஸ்ட் அட்டாக் ஆகாமல் இருக்குது Number of changes in our surroundings, some of them physical and some of them chemical change. As you have studied earlier, changes like folding and unfolding a paper, drying wet cloths, bending of iron rod are some examples for physical changes. On the other hand, changes like burning of paper, digestion of food, Turning of milk into curd and decaying of vegetables are some of the examples for chemical changes. In this lesson, you will study about chemical changes, factors determining chemical changes, and the effects of chemical changes. Chemical changes, a yeah. chemical change is a permanent change. It is a irreversible change. New substances are formed. Chemical changes are otherwise called as chemical reactions.

Factors determining chemical changes. Chemical changes will not occur at all conditions. For a chemical change to take place, certain specific conditions are required. Chemical changes can take place in the following conditions. Chemical changes are, can take place in the following conditions. First one contact in physical state, solution of reactant, electricity, heat, light, catalyst. When the tumor in, what are the factors determining chemical changes? Contact in physical state, solution of reactant, electricity, heat, light and a catalyst. First, contact in physical states. We experience many events in our daily life like burning of matchstick on rubbing and iron materials turning into reddish brown. Why and how these changes happen? பர்னிங் ஆஃப் மேச்சஸ்டிக் ஆன் ரப்பிங் மேட்சஸ்டிக் வந்து ப ரப் பண்ணும்போது ஃபயர் ப்ரொடியூஸ் ஆகும் அயன் மெட்டீரியல்ஸ் அயர்ன் மெட்டீரியல்ஸ் வந்து சரௌண்டிங்கில் இருக்க ஆக்சினோட ரியாக்ட் ஆகும்போது எனக்கு ரஸ்ட் வந்து அட்டாக் ஆகும் அந்த ரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபயர் ப்ரொடியூஸ் ஆகிறது நியூ சப்ஸ்டன்ஸ் தீஸ் சேஞ்சஸ் ஆர் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பை கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ்

வென் ஏ மேட்சச்ச ஸ்டிக் இஸ் ரப்ட் ஆன் த சைட்ஸ் ஆஃப் மேட்ச் பாக்ஸ் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டிக்ஸ் பேஸ் டு ஃபார்ம் ஹீட் லைட் அண்டு ஸ்மோக் குயிக் கிளைம் கால்சியம் ஆக்சைடு கால்சியம் ஆக்சைடு தான் நம்ம குயிக்ளைன் அப்படின்னு சொல்கிறோம் கால்சியம் ஆக்சைடு ஃபார்முலா சிஏஓ கால்சியம் ஆக்சைடு கம்பைன் வித்து வாட்டர் டு ஃபார்ம் கால்சியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் ஸ்லாகடு லைம் ஃபார்முலா சிஏ ஓஹெச் டுவைஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு ஒயிட் வாஷிங் இன் பில்டிங்ஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் நம்ம பில்டிங் ஒயிட் வாஷிங்க்காக யூஸ் பண்ணுறோம் ஃப்ரம் த எபோ ரியாக்ஷன்ஸ் வீ கேன் கன்க்ளூட் தட் சட்டன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி வென் த ரியாக்டன்ட் ஆர் ப்ராட் இன் கான்டாக்ட் வித் ஈச் அதர் இன் தர் ஃபிசிக்கல் ஸ்டேட் The head of a matchstick contains potassium chlorate and antimony trisulfide. The sides of the matchbox contains red phosphorus solution, solution of reactant. When milk is mixed with coffee ticosin, the color of the milk and the ticos changes due to chemical reaction. வென் வி மிக்ஸ் டூ சப்ஸ்டன்சஸ் இன் சொல்யூஷன் ஃபார்ம் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் ப்ளேஸ் பிட்வீன் தம் டூ ஃபார்ம் நியூ சப்ஸ்டென்சஸ் இப்போது காஃபி டிகாஸினோட நம்ம மில்கை ஆட் பண்ணும்போது ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கறாயி நியூவாக ஒரு கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இதே இதேபோல் தான் சொல்யூஷன்ஸ் ஃபார்மில் இருக்க ரெண்டு சப்ஸ்டன்ஸை ஒன்றா மிக்ஸ் பண்ணால் தான் அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அக்கறாகும் இதே சாலிட் ஸ்டேட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ரெண்டு சப்ஸ்டன்ஸை ஒன்றா மிக்ஸ் பண்ணும் அப்படின்னா அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து அக்கறாகாது ஒரு எக்ஸாம்பிள் டேக் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சாலிட் சில்வர் நைட்ரேட் அண்டு சோடியம் க்ளோரைட் இன்ஏ டெஸ்ட்யூப் டூ யூ அப்சர்வ் எனி சேஞ்ச் நோ பிகாஸ் த ரியாக்டன்ட் இன் சாலிட் ஸ்டேட் ஹாவ் நோ ரியாக்ஷன் நவ்

ரியாக்ட் வித் சோடியம் க்ளோரைட் சொல்யூஷன் டு ஃபார்ம் எ ஒயிட் ப்ரிசிப்டேட் ஆஃப் சில்வர் க்ளோரைடு அண்டு சோடியம் நைட்ரேட் சொல்யூஷன்ஸ் இது இம்பார்ட்டன்ட் மார்க் சில்வர் நைட்ரேட்டுக்கு ஃபார்முலா ஏஜி த்ரீ சோடியம் குளோரைடு ஃபார்முலா என்ஏசிஎல் இப்போது இது ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது நியூவா ஃபார்ம் ஆகிற சப்ஸ்டன்ஸ் சில்வர் க்ளோரைடு ஏஜிசி சில்வர் க்ளோரைடு அண்டு சோடியம் நைட்ரேட் சோடியம் நைட்ரேட்டு ஃபார்முலா என்ஏ என்ஓ த்ரீ ஃப்ரம் த எபோ ரியாக்சன் வி இன்ஃபார் தட் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ப்ரொசீடு ஒன்லி இன் சொல்யூஷன் ஃபார்ம் நாட்டின் சாலிட் ஃபார்ம் ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் ஃபார்மில் மட்டும்தான் அக்கறாகுது ஆனால் சாலிட் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் நடக்கலை அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கோ எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி இஸ் எசன்சியல் ஃபார் அவர் லிவிங் வி யூஸ் எலக்ட்ரிசிட்டி ஃபார் குக்கிங் லைட்டிங் கிரைண்டிங் வாட்சிங் டெலிவிஷன்ஸ் எக்ஸட்ரா இந்த பர்பஸ்க்காக மட்டும் நம்ம எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணுறது கிடையாது ஒரு சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ஆகணும் அப்படின்னா அங்கே எலக்ட்ரிசிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட்டு பாஸ் ஆனால் மட்டும்தான் அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து அக்கறாகும் மெனி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் விச் டேக்ஸ் ப்ளேஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆர் இண்டஸ்ட்ரியலி வெரி இம்பார்ட்டண்ட் Already you know, water is made up of hydrogen and oxygen molecules. When electricity is passed through water, which contains small amounts of sulfuric acids, அதாவது வாட்டரில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கா ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த சொல்யூஷன்ஸில் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் கேஸஸ் வந்து லிப்ரேட் ஆகும் அதாவது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சல்ஃபுரிக் ஆசிட் ப்ரெசன்ட் ஆகிருக்க வாட்டரில் நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அங்கே ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் கேஸஸ் வந்து லிப்ரேட் ஆகும் ஏ கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைட் கால்டு பிரைன் அந்த கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைட்டுக்கு தான் நம்ம பிரைன் அப்படின்னு சொல்கிறோம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கான்சன்ட்ரேட்டட் அண்டு டைல்யூட் அப்படின்னா என்னென்னு கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னா த பவர் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் மோர் அதாவது அந்த சொல்யூஷனுடைய பவர் வந்து அதிகமாக இருக்கும் டைல்யூட் அப்படின்னா த பவர் இஸ் லெஸ் பவர் வந்து எப்படி இருக்கும் லெஸ்ஸாக இருக்கும் அந்த சொல்யூஷன் தான் டைல்யூட் அதாவது கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனில் வாட்டரை ஆட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய பவர் வந்து லெஸ் ஆயிடும் ஓகேவா அதுதான் டைல்யூட் வாட்டரை ஆட் பண்ணாமல் ப்ரெசென்டாக இருக்க சொல்யூஷன் தான் கான்சன்ட்ரேட் அந்த கான்சன்ட்ரேட்டட் சோடியம் ஹைட்ரா குளோரைட் சொல்யூஷனுக்கு தான் பிரைன் அப்படின்னு சொல்கிறோம் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைட் கால்டு பிரைன் இந்த சொல்யூஷன்ஸ் வழியாக நம்ம கரண்டாக பாஸ் பண்ணும்போது சோடியம் ஹைட்ராக்சைடோட குளோரின் அண்டு ஹைட்ரஜன் கேஸஸ் வந்து என்னாகும் அப்படின்னா லிப்ரேட் ஆகும் This is an important reactions to produce chlorine industrially. இது chlorine industrially, அதாவது chlorine தயாரிக்கிற தொழிற்சாலையில் இந்த reactions வந்து வெறி வெரி important

இந்த is a combination of two terms, electron and lysis. Electron is related to electricity. Electron is related to electricity. And lysis means decomposition. And lysis means decomposition. அதாவது ஒரு சொல்யூஷன் வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகும்போது அந்த சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீ ஆகும் இந்த ப்ராசஸ்க்கு தான் என்னாகும் அப்படின்னா எலக்ட்ராலிசீஸ் நம்ம சொல்கிறோம் அதாவது ஒரு சொல்யூஷன் வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகும்போது அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து அக்காராகும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து அக்காராகும் போது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சொல்யூஷன்ஸ் வந்து பாசிட்டிவ் ஐயானாகும் நெகட்டிவ் வையானாகும் டிகாம்போசிஸ் ஆகும் இந்த ப்ராசஸ்க்கு தான் எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஹீட் ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் சர்விவல் அண்ட் ஆல்சோ ஃபார் த சர்விவல் ஆஃப் மெனி அதர் லிவிங் பீயிங்ஸ் ஃபுட் அப்படிங்கிறது நமக்கும் நம்மளுடைய சரௌண்டிங்கில் ப்ரெசன்ட் ஆகிருக்க ஆல் லிவிங் பீயிங்ஸ்க்குமே வெரி இம்பார்ட்டண்ட் ஃபுட்டு இல்லை அப்படின்னா நம்மளால் லீவ் பண்ண முடியாது ஹேவ் யூ எவர் க்ளோஸ்லி வாட்ச் யுவர் மதர் குக்கிங் ஃபுட் அம்மா குக் பண்ணுறத எல்லாமே க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க சி பாயில்ஸ் ரைஸ் குக்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரிப்பர்ஸ் கிரேவி பை ஹீட்டிங் தம் ஓவர் ஸ்டவ் வென் என் ஆஃப் கிட் இஸ் கிவன் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் ப்ளேஸ் டு கன்வெர்ட் த ராட் ஐட்டம்ஸ் இன் டு குக்டு ஒன் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம லெபார்ட்ரியில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் take a small டேக் இயர் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லெட் நைட்ரேட் test ட்ரை and heat it ஜென்ட்லி ஓவர் a ஃப்ளேம் அதாவது ஒரு ட்ரை test லெட் நைட்ரேட் சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிறோம் இப்போ அதை நம்ம அதை ஹீட் பண்ணும்போது ஒரு cracking சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அந்த cracking சவுண்டோட ஓட ப்ரவுன் கலர்டு கேஸ் வந்து எவால்வேட் ஆகும் திஸ் ரெட்டிஸ் ப்ரவுன் கலர்டு கேஸ் இஸ் கால்டு நைட்ரஜன் டை ஆக்சைடு என் ஓ டூ எகைன் இண்டஸ்ட்ரியில் லைம்ஸ்டோன் ராக்ஸை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது குயிக் லைம் வந்து ப்ரெசன்ட் ஆகும் குயிக் லைம் தான் கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறோம் ஃபார்முலா சிஏஓ லைம்ஸ்டோன் ராக்ஸை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது குயிக் லைம் ப்ரெசன்ட் ஆகும் திஸ் குயிக் கிளைம் இஸ் கால்டு கால்சியம் ஆக்சைடு இந்த குயிக் குயிகிளைமுக்கு தான் கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறோம் ஃபார்முலா சிஏஓ hence some chemical reactions can be achieved by the supply of heat only ஒரு uh, சில chemical reactions வந்து heat மட்டும் நாம் பேச் பண்ணி இருக்கும் heat இல்ல அப்படினா அந்த chemical reactions வந்து அக்கராகது these reactions are called thermochemical reactions, reactions, reactions are thermolysis அதாவது heat பேச் பண்ணி இருக்க reactions தான் thermochemical reactions are thermolysis அப்படினு சொல்லும் மோச்சுனோ केमिकल रियाक्शन विच इनवाल अबसार्शन हीटा आर एटोर्मिक्शन केमिकल रियाक्शन विच इनवालवल्यूशन आफ हीटी आर्काल एक्सोतेरमिक रियाक्शन हीट रिलीस अब एक्सोतेरमिक्शन हीट अब्सार्ड अब एटोतेर्मिक्शन

சன்லைட் இல்லை அப்படின்னா பிளான்ஸ் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸஸ்லேயே ரீட் பண்ணியிருக்கோம் வாட் இஸ் மென் பை ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம லோயர் கிளாஸஸ்லேயே ரீட் பண்ணியிருக்கோம் ஃபோட்டோ மீன்ஸ் லைட் அண்டு சிந்தசிஸ் மீன்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபோட்டோ மீன்ஸ் லைட் அண்டு சிந்தசிஸ் மீன்ஸ் ப்ரொடக்ஷன் இது வந்து இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் எ ப்ராசஸ் இன் விச் லைட் எனர்ஜி ஃப்ரம் த சன் இஸ் யூஸ்டு பை த பிளான்ஸ் டு ப்ரிப்பேர் ஸ்டார்ச் ஃப்ரம் கார்பன் டைஆக்ஸ் அண்டு வாட்டர் அதாவது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் சன்லைட்டினுடைய முன்னிலையில் கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டரை யூஸ் பண்ணி பிளான்ட் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும் இந்த ப்ராசஸ்க்கு தான் என்னென்னு சொல்கிறோம் ஃபோட்டோசிந்தசிஸ் த சன்லைட் இன்டியூசஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பிட்வீன் கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டர் இப்போது சன்லைட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை இன்டியூஸ் பண்ணும் அதாவது தூண்டும் எது எதுக்கு பிட்வீனில் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டருக்கும் பிட்வீனில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது எது அப்படின்னா சன்லைட் தான் விச் ஃபைனலி என்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டார்ச் லாஸ்ட்டாக என்ன வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஸ்டார்ச் ஸ்டார்ச் அப்படிங்கிற ஃபுட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் தஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்டியூஸ்டு பை லைட் ஆர் கால்ட்ஸ் ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்

அதாவது சன்னிட்டிருந்து வர அல்ட்ரா வயலட் ரீஸ்னால் ஸ்டெட்டோஸ்பியர் அதாவது வளிமண்டலத்தில் இருக்க ஓசோன் மாலிகுல்ஸ் வந்து டிகாம்போஸ் ஆகும் அப்படி டீகாம்போஸ் ஆகும்போது மாலிகுலார் ஆக்சிஜனும் அட்டாமிக் ஆக்சிஜனும் ஃபார்ம் ஆகும் இந்த அட்டாமிக் ஆக்சிஜன் எகைன் மாலிகுலார் ஆக்சிஜனோட ஆகி ஓசோன் மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் கேட்டலிஸ்ட் சம்டைம்ஸ் யூ ஆர் அட்வைஸ்டு பை த எல்டர்ஸ் டு ட்ரிங்க் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வார்மா வாட்டர் ஆஃப்டர் ஏ ஹெவி மீல் டூ யூ நோ ஒய் அதிகமாக நம்ம ஈட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓம வாட்டர் எதற்காக ட்ரிங்க் பண்ண சொல்கிறோம் நம்ம ஈட் பண்ண ஃபுட் ஐட்டம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதே போல் தான் ஒரு சில இண்டஸ்ட்ரீஸில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்பீடாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணுவோம் இந்த சப்ஸ்டன்ஸ்க்கு தான் கேட்டலிஸ்ட் அப்படின்னு நேம் இன் இண்டஸ்ட்ரீஸ் சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆர் யூஸ்டு to ஸ்பீட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் These சப்ஸ்டன்சஸ் ஆர் கால்டு catalyst for example metallic ion is used as a catalyst in the manufacture of ammonia using haber process இப்போ மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா அதாவது அமோனியா தயாரிக்கிறதுல மெட்டாலிக் அயனை கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம் எந்த மெத்தடில் அமோனியா தயார் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஹேபர் ப்ராசஸ் அப்படிங்கிற மெத்தடில் திஸ் அமோனியா இஸ் த பேசிக் மெட்டீரியல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் யூரியா இப்போ யூரியா ப்ரிப்ரேஷனில் அமோனியா தான் பேசிக் மெட்டீரியல் அதாவது அடிப்படை பொருள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் இம்பார்ட்டண்ட் ஃபர்டிலைசர் இன் அக்ரிகல்ச்சர் யூரியா தான் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் யூரியா தான் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஒரு ஃபெட்டிலைசராக யூஸ் பண்ணுறோம் இம்பார்ட்டன்ட் ஃபெர்டிலிலசராக இன் வனஸ்பதி கீ ப்ரிப்ரேஷன் ஃபைன்லி டிவைடட் நிக்கல் ஈஸ் யூஸ்டாஸிய கேட்டலிஸ்ட் வனஸ்பதி தயாரிக்கிறதுல அதாவது டால்டா ப்ரிப்ரேஷனில் நன்கு தூளாக்கப்பட்ட நிக்கலை தான் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம் தஸ் ஸ்பீட் ஆஃப் சட் அண்ட் ரியாக்ஷன்ஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த கேட்டலிஸ்ட் அண்ட் சச் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால்டு கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்ஸ் இப்படி கெம் இந்த கேட்டலிஸ்ட்டு தான் கெமிக்கல் ரியாக்சன்ஸ் நடக்கும்போது அந்த ரியாக்ஷன்ஸினுடைய ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணும் அந்த ரியாக்ஷன்ஸ்க்கு தான் கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்த போர்ஷன்ஸ்லேருந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மார்க் பண்ணிக்கலாம் பேஜ் நம்பர் ஒன் நாட் ஃபோரில் கெமிக்கல் சேஞ்சஸ் டூ மார்க் கொஷின் கெமிக்கல் சேஞ்சஸ்லேருந்து அந்த தேர்ட் லைனில் பாருங்கள் சப்ஸ்டன்ஸோடு மார்க் பண்ணிக்கோங்க அகைன் ஆக்டிவிட்டி ஒன் டவுன்லேயே கொடுத்துருக்காங்க கிளாஸிஃபை த ஃபாலோயிங் சேஞ்சஸ் ஆஸ் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃபார்ம்டு கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா நியூ சப்ஸ்டன்சஸ் ஆர் ஃபார்முடு இதை வச்சு நீங்கள் இதை கிளாஸிஃபை பண்ணி ரைட் பண்ணணும் இதை டூ மார்க் கொஷின்ஸில் உங்களுக்கு கேட்கலாம் எகென் பேஜ் நம்பர் ஒன் நாட் ஃபைவ்ல வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் கெமிக்கல் சேஞ்சஸ் ஏலேருந்து எஃப் வரைக்கும் ரைட் பண்ணணும் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் கெமிக்கல் சேஞ்சஸ் ஏ டு எஃப் வரைக்கும் அந்த டாபிக் மட்டும் ரைட் பண்ணுங்கள் அது டூ மார்க் கொஷின்ஸ் எகெயின் பேஜ் நம்பர் ஒன் நாட் சிக்ஸில் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் எலக்ட்ராலிசிஸ் டூ மார்க்கோசின்ஸ் அது ஃபஸ்ட்டு லைன்லேயே இருக்க பாருங்கள் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அந்த எலக்ட்ரிசிட்டிங்கிற டாப்பிக்கில் செகண்ட் பேராவில் பாருங்கள் ஃபஸ்ட் லைன் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் எலக்ட்ரலிசிஸ் வரைக்கும் ரைட் பண்ணிக்கோங்க எகைன் பேஜ் நம்பர் ஒன் நாட் சிக்ஸ்லேயே இந்த மோட்ரு நோக்கு டவுனில் பாருங்கள் எல்லா தெர்மோ கெமிக்கல் ரியாக்சன்ஸ் ஆர் தெர்மாலிசிஸ் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கேன் பி அச்சீவ்டு பை த சப்ளை ஆஃப் அதில் ஸ்டார்ட் பண்ணி தெர்மாலிசிஸ் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அந்த லைம் நெக்ஸ்ட்டு டு யூ நோ டு யூ நோ வந்து ஒன் மார்க்கில் கேட்பாங்க மார்க் பண்ணிக்கோங்க எகெய்ன் பேஜ் நம்பர் ஒன் நாட் செவன் பேஜ் நம்பர் ஒன் நாட் செவனில் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது டூ மார்கொசின்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபோர்த் ஃபிஃப்த் லைனில் இருக்க பாருங்கள் இண்டஸ்ட்ரீஸ் சம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆர் யூஸ்டு டு ஸ்பீட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தீஸ் சப்ஸ்டன்சஸ் ஆர் கால்டு கேட்டலிஸ்ட் ஃபிஃப்த் லைனில் இருக்க பாருங்கள் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கோங்க டிஃபைன் கேட்டலிஸ்ட்டுக்கு அகைன் கேட்டலட்டிக் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸ்பீட் ஆஃப் சர்டன் ரியாக்ஷன்ஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த கேட்டலிஸ்ட் அண்டு சச் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால்டு கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்ஸ் இதுவும் டூ மார்க் கொஷின்ஸில் இம்பார்ட்டன் இந்த கொஷின்ஸ்லாம் தரவாக ரீட் பண்ணிக்கோங்க கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க சொல்லும் போதே எகெயின் பேஜ் நம்பர் ஒன் நாட் சிக்ஸில் டாப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மோர் டூனோ ஹீட் அப்சார் அப்படின்னா என்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் ஹீட் எவால்வேட் அதாவது ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் இந்த கொஷின் ஆன்சரை மார்க் பண்ணிக்கோங்க இது டூ மார்க் கொஷின்ஸ் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின்ஸ்லாம் தரவா ரீட் பண்ணி ரைட் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ